நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாம் இன்று வித்யாரண்யர் என்று சொல்லப்படுகிற ஒரு மகத்தான ஞானி, அவரை பற்றி மகாபெரியவர் வாயிலாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வித்யாரண்யர் காஞ்சியிலே இருந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹம்பி நகரை நோக்கி சென்றவர். சென்று அங்கே அவர் தங்கி இருந்து செயல்பட்டு வருகின்ற தருணத்தில் அவர்கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு கருத்தை கேட்டால் அவர் அதை கொடுத்து விடுவார். ஒரு வழி நல்ல விஷயத்தை சொல்ல சொன்னால் அவரால் சொல்ல முடிந்தது. அதாவது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய அறிவால் அவரால் எல்லா விதத்திலும் உதவ முடிந்தது. அதனால் ஒரு 10 பேர் சேர்ந்தாப்பில் வீட்டுக்கு வந்துட்டால் அவங்களுக்கு சாப்பாடு போடுறது என்பது அதற்கு பொருள் தேவை. அந்த பொருள் வாங்க பணம் தேவை. பணம் என்பது செல்வம். செல்வம் என்பது குறைவாக இருந்து அவரை அது ரொம்ப கவலைப்பட வைத்தது. தான் பெரிய புலவனாக மட்டுமல்ல, சிந்தனையாளனாக மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய பணக்காரனாகவும் திகழ வேண்டும். நான் திகழ்வதில் என்ன தப்பு? ஏன் திகழக்கூடாது? ஒரு ஆன்மீகவாதி பெரிய பணக்காரனாக இருக்கக்கூடாதா? இருக்கலாம், நான் இருக்கணும். யாரும் எதையும் வாழும் நாளில் அனுபவிக்கிறோமே தவிர எடுத்துக்கொண்டு போவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது பணக்காரர்கள் என்று ஒரு தனி இனம், அவர்கள் மட்டுமே எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணுமா? என்னை போன்றவர்கள் அனுபவிக்கக்கூடாதா என்ன என்று பலவிதமான கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு அவர் வந்து தன்னை ஒரு செல்வந்தனாக ஆக்கிக்கொள்ள துடிக்கிறார். என்ன வழி என்று யோசிக்கிறார். அவர் உடனடியாக ஆக வேண்டும். அதனால் ஒரு தொழில் செய்தோ அல்லது மற்ற காரியங்கள் செய்தாலோ அதில் வெற்றி கிடைக்கலாம், தோல்வியும் கிடைக்கலாம், பல நாள் ஆகலாம் முன்னுக்கு வருவதற்கு. அதனால் இப்போ என்ன பண்ணுறாருனா, இங்கே ஒரு குறுக்கோழியை கையாளுகிறார். மகாலட்சுமியை குறித்து தவம் செய்ய தொடங்குகிறார். என்ன, அவதான செல்வத்துக்கு அதிதேவதை. கடுமையான தவம், மிக கடுமையான தவம். அதாவது உலகத்தில் வந்து பல மனிதர்கள் பலவிதமான வரங்களை பெறுவதற்காக தவம் செய்து பார்த்துருக்கிறோம். அசுரர்கள் எத்தனை பேருமே இரவா வரம் வேண்டும் என்பதற்காக தவம் செய்வார்கள், அல்லது ஏதாவது ஒரு மந்திர சித்தி வேண்டும் தங்களுக்கு என்று தவம் செய்வார்கள். பணக்காரனாகணும் அப்படின்றதுக்காக ஒரு தவம் எங்கேயுமே பெரிய அளவிலே குறிப்புகள் காணப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு எல்லோருக்கும் பணக்காரர்களாக வேண்டும், தவம் செய்தால் பணக்காரர்கள் ஆகிவிடுவோம் என்றால் எனக்கு தெரிந்து நாட்டில் வந்து பல கோடி பேர் வெறும் சன்னியாசியாக தவசியாக மட்டும்தான் இன்றைக்கு இருப்பார்கள். அப்படி ஒரு நிலை. அந்த வகையில் மகாலட்சுமி குறித்து வித்யாரண்யர் தவம் மேற்கொள்ளுகிறார். கடுமையான தவம். அந்த தவத்தை மெச்சி மகாலட்சுமியும் பிரசன்னமாகிறாள். பிரசன்னமான மகாலட்சுமி அவரிடம் என்ன வேண்டும் என்று கேட்கிறாள். கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், இது மாதிரி அழியாத செல்வம் எனக்கு வேண்டும், அள்ளள்ள குறையாத செல்வம் இருக்கிறதே, அதை நீ எனக்கு தர வேண்டும் அப்படிங்கிறார். மகாலட்சுமி அதை கேட்டுவிட்டு சிரிக்கிறாள். என்னம்மா சிரிக்கிற, இதற்குத்தானே நான் தவம் செய்து நீ எதிரிலே வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், இல்லை, நான் அதற்காக சிரிக்கவில்லை. வித்யாரண்யா, நீ உண்மையை தெரிந்து கொள். இந்த பிறப்பில், இப்பொழுது நீ எடுத்திருக்கிற இந்த பிறப்பு இருக்கிறதே, இந்த பிறப்பில் நீ பணக்காரனாவதற்குண்டான விதி உன் ஜாதகத்தில் இல்லை. நல்ல புலவனாக நீ திகழலாம், நல்ல யாத்ரீகனாக நீ திகழலாம், அதுக்கெல்லாம் இடம் இருக்குது உன்னுடைய ஜாதகத்தில். ஆனால் பல கோடி வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, அதாவது ஒரு பெரிய முதலாளியாக கோடீஸ்வரனாவதற்கு உன்னுடைய ஜாதகத்தில் இடம் இல்லை, விதி இல்லை, அதனால் நீ ஆக முடியாது என்று சொல்லிவிடுகிறாள். அவருக்கு ரொம்ப சோர்வாக போகுது. என்னடா அது, அம்பாள் வந்து இப்படி பதில் சொல்கிறாளே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப யோசிக்கிறார். அப்புறம் அவருக்கு கோபம் வருது. இதுக்குத்தானா, இந்த பதிலை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் வந்து இவ்வளோ நாள் தவம் செய்தேனா? இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அல்லவா என்றெல்லாம் அவர் வந்து அம்பாளிடமே அவர் ரொம்ப கோபப்படுறார். பட் என்ன பிரயோஜனம், அவர் வந்து கோபப்பட்டு ஒரு பயனும் இல்லை. அப்போ தான் அவருக்கு வந்து, சரி இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதே என்ன செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. என்ன தெரியுமா, தொடகாச்சாரியாரைப் போலவே இவரும் வந்து இங்கே வந்து ஒரு சீடர்களோடு இருக்கிறார். அதில் ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் வந்து
இந்த பிறப்பில் தானே மகாலட்சுமி வந்து உங்களுக்கு செல்வம் இல்லை என்று சொன்னாள். நீங்கள் சந்நியாசம் வாங்கி கொண்டால் அது மறுபிறப்பு. அப்போ செல்வம் தந்துதானே தீர வேண்டும் என்று ஒருவர் எடுத்து கொடுக்குறார். எடுத்து கொடுத்த உடனே இவருக்கு தெரிகிறது, வித்யாரண்யருக்கு ஒரு வழி கிடைத்து விட்ட சந்தோஷம் அவருடைய முகத்தில் தெரிகிறது. அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, காவி உடுத்தி கையிலே தண்டம் பிடித்து ஒரு சன்னியாசிக்கிட்ட போய் தன்னை சன்னியாசமாக ஆக்கிக்கொள்கிறார். இப்போ வித்யாரண்யர் என்கின்ற ஒரு பெரும் புலவர், பெரும் சிந்தனையாளர், பெரும் கவிஞர் இப்பொழுது அப்படியே தலைகளாக மாறி வித்யாரண்யர் என்கிற ஒரு சன்னியாசியாக மாறிவிடுகிறார். இப்போ மகாலட்சுமி திரும்ப வரா வந்து அவர்கிட்ட அவர் கேட்குறார், தப்பார் இது எனக்கு அடுத்த ஜென்மம், நீ தான் சொன்ன இந்த ஜென்மத்தில் தருவதற்கு விதி இல்லை, அடுத்த ஜென்மத்தில் தருகிறேன் என்று சொன்னாய். நான் பார் குறுக்கு வழி சன்னியாசம் மூலம் நான் அடுத்த பிறப்புக்கு வந்து விட்டேன், எனக்கு நீ சொன்னது போல நான் கேட்ட நிதியை கொடுத்து விடு அப்படிங்கிறார். இங்கேயும் லக்ஷ்மி தேவி சிரித்தாள். என்ன சிரிக்கிற என்று இவர் கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், இப்பிறப்பில் உனக்கு வந்து விதியில்லை என்று சொன்னேன், அடுத்த பிறப்பில்தான் என்று சொன்னேன், ஆனால் அது உடனடியான அடுத்த பிறப்பா என்று நீ என்கிட்ட கேட்கல முதல் விஷயம். அடுத்தது நீ வந்து எப்படியாவது பணக்காரனாகி விடுவது என்று மட்டுமே நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், ஆனால் அதைவிட மேலான விஷயங்கள் உன்னிடம் இருக்கின்றன, அது ஏன் உனக்கு தெரியவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வித்யாரண்யர் சொல்கிறார், சொல்லிவிட்டு நீ சன்னியாசி ஆகிட்ட, சன்னியாசி ஆகிவிட்ட நிலையில் இந்த செல்வங்களை நீ எப்படி தொட முடியும், ஏன்னா சன்னியாசிக்கு செல்வமே ஆகாது, செல்வமே கூடாது, நீ எப்படி இது மறுஜென்மந்தான், அந்த மறுஜென்மத்தில் நான் தருகிறேன் என்று சொன்னது போல் தந்து விடுகிறேன் என்றே வைத்துக்கொள், நீ இந்த செல்வத்தை எல்லாம் பயன்படுத்தவே முடியாது, தீண்டக்கூட கூடாதே, நீ சன்னியாசி ஆயிற்றே என்று கேட்கிறாள். அப்பொழுது தான் உணர்ச்சி மிகுதியில் பின்விளைவுகளை பற்றி துளியும் சிந்திக்காமல் போட்டி போட்டுக்கொண்டு தவத்தில் இறங்கின தவறு வித்யாரண்யருக்கு புரிய வந்தது. ஆனால் மகாலட்சுமி என்ன பண்ணா தெரியுமா, எதிரில் மலை போல் செல்வத்தை குவித்து விட்டு தன்னுடைய வாக்கை காப்பாற்றி விட்டு போய்விட்டாள். இப்போ எதிரில் மலை போல தங்கமும் வைரமும் வெள்ளியும் குவிந்து கிடக்கிறது, ஆனால் இவர் ஒரு சன்னியாசி, இவருக்கு அது இந்த சன்னியாசியாக அவருக்கு அது தேவையே இல்லை. என்ன செய்ய போகிறார் வித்யாரண்யர், நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.